So hi hello guys, நான் உங்க ஜெஸ்வின் and I'm back. இன்னைக்கு நம்ம பஜாஜ் பல்சர் RS 200 பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். So Bajaj Pulsar RS 200 2012 ல லான்ச் ஆன NS ஓட சேம் இன்ஜின் தான் இதுவும். அதாவது அப்பத்துல இருந்து அதாவது NS ஓட சேம் இன்ஜின் தான், 2012 ன்னு சொல்ல NS ஓட சேம் இன்ஜின்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல. பட் ஸ்டில் NS வந்து கார்பரேட்டட் வண்டி, இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டடாக லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகும்போது ஃபியூல் இன்ஜெக்டட். ஸோ அந்த ப்ளஸ்னாலே NS-ஐ விட கொஞ்சம் ஸ்லைட்டாக பவர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து ஒரு 142 சம்திங் கிட்ட போச்சு, 142 ப்ளஸ் கிராஸ் ஆகி இந்த வண்டி வந்து ஒரு 200cc செக்மெண்ட்டோட கிங்காகவே ஆகிடுச்சு. அதாவது 200cc செக்மெண்ட்டில் எந்த வண்டி இந்தளவுக்கு ஸ்பீடு போகாது, இதுதான் அந்தளவுக்கு ஹை அண்ட் ஸ்பீட் போன வண்டியும். அதுவும் இல்லாமல் பஜாஜோட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட் பைக்னால் இதுதான். பஜாஜில் அந்த ஸ்போர்ட் பைக்கே கிடையாது, எல்லாமே அந்த நேக்கட் NS வரைக்கும் விட்டாங்க. நேக்கட் தான் 220 வந்து செமி ஃபேர்டு வண்டி தான், இது வந்து ஃபுல்லி ஃபேர்டு. அதனால இது ஒரு ஸ்போர்ட் பைக் ஆகிடுச்சு. ஃபுல்லி ஃபேர்டுனா அது ஸ்போர்ட் பைக் மீன்ஸ் தானே, அதனால் இது ஸ்போர்ட் பைக்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த வண்டியோட அப்ரேட் பொசிஷன், அதாவது ஸ்போர்ட் பைக்குன்றதுக்காக எல்லா நம்ம இந்தியன்ஸ் மைண்ட் செட் பொறுத்து R15 பார்த்து வளர்ந்துருக்கோம்ல. ஸோ இந்தியன்ஸ் மைண்ட் செட் பொறுத்து ஸ்போர்ட் பைக்னால் ஸ்லிக்காக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கும். இந்த வண்டி அது எல்லாத்தையும் உடச்சிருச்சு. பல்காக இருக்கும் வண்டி, வண்டி பார்க்கவே அப்படி ஏதோ பெரிய மாடு 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 மாதிரி இருக்கும் வண்டி. எஸ், அந்த கட்டு 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 அந்த அந்த மஸ்குலர் பாடி, அப்படியே ஒரு மசில் ஏதோ மசில் வச்ச மாதிரி இருக்கும் வண்டிக்கு, அந்த மாதிரி ஒரு வண்டி இது. இதோட யூனிக் டிசைன் தான் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது சும்மா எப்பவும் போல் அந்த பின்னாடி சீட் ஹைட்டாக நல்லா ஷார்ப்பாக அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட் லுக்காக, அதாவது இந்தியன்ஸ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்களேன். நார்மலாக ஒரு ஃப்ளாட் லுக்காக ஒரு பாடி வச்சு, கொஞ்சம் அப்ரேட் பொசிஷன் ஹேண்டில் பேர் வச்சு, அதாவது ஃபுல்லாக படுத்துக்கு வந்து ஓட்டாத மாதிரியும் கொஞ்சம் லைட்டாக அப்ரேட்டாக வச்சு, இன்கேஸ் நம்ம பேரண்ட்ஸ் கூட உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு தந்தாங்கன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்டைலையும் கொடுத்து லுக்கையும் கொடுத்து, அண்ட் இதோட யூனிக்கான டிசைன்ஸ், அந்த பாடியை பார்த்தாலும் தெரியும் அந்த கட்டுக்கட்டாக வருது. ரெண்டு ப்ரொஜெக்டர் லைட்டு ஃப்ரண்ட்டில் ஏதோ கண்ணு மாதிரி இருக்கும், கண்ணு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் லைட் வச்சு ஒரு முகம் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெயில் லைட் டிசைன் ரொம்ப யூனிக்கான டிசைன் இது. இன்ஃபேக்ட் அந்த டிசைன் நம்ம இந்தியாவில் வேறு எந்த வண்டியிலையும் கிடையாது. ப்ரொஜெக்டர் கூட ப்ரொஜெக்ட் லைட் கூட நிறைய வண்டியில் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அதே RCலலாம் போனால் இருக்கும். இந்த டெயில் லைட் டிசைன் வேறு எந்த வண்டியிலுமே கிடையாது, அப்படி ஒரு யூனிக்கான டெயில் லைட் டிசைன் கொடுத்தாங்க. இந்த வண்டியோட மைலேஜுமே வந்து நீங்கள் அடித்து ஓட்டினாலும் சரி, பொறுமையாக ஓட்டினாலும் சரி, 35 வந்து சாலிடாக தரும். சில பேருக்கு 42ன்னு தர சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க, 42, 38 அதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து அவங்க வண்டி மெயின்டெனன்ஸ் பொறுத்துன்னு வச்சிங்கன்னா 35 சாலிடாக தரும். நீங்கள் எதுவுமே அது ரொம்ப நோண்டாமல் நாஸ்தி படாமல் வச்சுருந்தீங்கன்னா 35 சாலிடாக தரும் வண்டி. அப்புறம் இந்த வண்டியோட பவர் தான் இந்த வண்டிக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா இந்த வண்டி அடிச்சு வர வண்டி கிடையாது. NS 200 சேம் இன்ஜின் தான், அப்படியே தான் இருக்குது பார்க்க. NSஓட சேம் இன்ஜினில் டிஃப்ரென்ஸே கிடையாதுன்னு வச்சிங்களேன். ரொம்ப 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 ஸ்லைட் சேஞ்சஸ் தான் ரெண்டு இன்ஜினுக்கும். இன்ஃபேக்ட் இப்போ 2020 NSக்கும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் விட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் இல்லை, இப்போ இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் விட்டது. இப்போ வந்து டியூல் ABS ஆகிட்டாங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள் ABS ஆச்சு, இப்போ இதுவும் டியூல் ABS ஆகிடுச்சு. இந்த வண்டியோட இப்போ கலர் வேறு மாற்றிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆகும் போது ரெட்டு, எல்லோ, பிளாக்குன்னு 3 கலர் லான்ச் ஆச்சு. 3மே மார்க்கெட்டுக்கு புது கலரு. எப்படி KTM லான்ச் ஆகும்போது ஆரஞ்சு கலரில் வண்டியா, ஆரஞ்சு கலரில் ரிம்மா, அதாவது எப்படி சொல்கிறது, ஆரஞ்சு கலர்லாம் அடிச்சுட்டு ஒருத்த வண்டி ஓட்டுவானா, பால் பச்சை கலரில் வண்டி ஓட்டுவானான்னு வச்ச காலத்தில் ஆரஞ்சு கம்பெனியாக விட்டாங்க. கம்பெனிலே ஆரஞ்சு கலர் தான் வண்டி வரும், நீ அதான் வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். இட்டாவில் அதே மாதிரி தான் இது, ஒரு எல்லோ கலர், ரெட் கலரு, இந்த மாதிரி வண்டி விட்டாங்க. நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ பேஷன்லாம் ரெட்டு தான், பட் ஆனால் அது வந்து எப்படி வெறும் டூம் மட்டும்தான் வரும் அப்படின்றப்போ அது பெருசாக தெரியாது. மொத்த பாடியே ஒரு ரெட் கலரில் ஒரு வண்டினா எங்கே இருந்தாலும் தெரிஞ்சிடும் கண்ணில். இப்படிங்க பார்த்தா இப்போ ஒரு ரோட்டில் போகிறீங்கன்னா இப்படி திருப்படா ஒரு ரெட் கலர் வண்டி, ஒரு எல்லோ கலர் வண்டினா வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அதாவது ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு வந்த காலம் போய் வண்டியை ஸ்டாக்காக ரெட்டு எல்லோன்னு விட ஆரம்பித்தாங்க. அந்த பிளாக் கலரு, பிளாக்கு காமன் பிளாக்கு. அடுத்து 2017 கலர் மாற்றினாங்க, ஒரு ஒயிட் வித் ப்ளூ, ஒயிட் வித் ரெட்டு, அண்டு அப்புறம் ஒரு கிரே. அப்போ தான் அந்த கிரே கலர் வந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி இருந்தது பிளாக்கு, இப்போ தான் வந்து கிரே வந்திருக்கு. அண்டு இப்போ வந்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே கலர்ஸ் தான் சிமிலராக, பட் அந்த அந்த ஃப்ரேமே மாற்றிட்டாங்க. ஃப்ரேமை ஒயிட்டாக மாற்றிட்டு இருக்கிறாங்க, NSலேயும் மாற்றிட்டு இருக்காங்க, RSலேயும் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இப்போ மேஜராக டிஃப்ரென்ஸ்னா, அவ்வளோதான் 3மே. மற்றபடி 3 கலர் தான் லைட்டாக சேஞ்சஸ் ஆகிருக்கு. வண்டி பாடி பவர்லாம் அப்படி தான் இருக்குது. ABS ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ BS6 நார்ம்ஸுக்கு அந்த இன்னும் எமிஷன் கம்மி பண்ணுற கம்பெனி சவுண்டும் கம்மியாது, அண்டு பவரும் கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கிட்டே போகுது. வாட் டு டூ, பண்ணி தான் ஆனும். ஸோ இதான் இந்த வண்டியில் மேஜர் சேஞ்சஸ். இதான் RS 200 ஒரு ஹோல் கான்செப்டாக பார்த்தா RS 200னா இதுதான். RSக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து ரேசிங் ஸ்போர்ட், சரியா? NSனா நேக்கட் ஸ்போர்ட், இது ரேசிங் ஸ்போர்ட், அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. அதான் ரெண்டு சேம் இன்ஜின் தான், பட் இது ரேசிங், அதாவது ஒரு ஸ்போர்ட் பைக் பாடி வந்ததுனால இது ரேசிங்ன்ட்டாங்க. அது வந்து அதே நேக்கட் பொசிஷனில் இருக்காங்க, நேக்கட் பாடி, அவ்வளோதான். பாடி ஃபேரிங் இல்லாதனால அது நேக்கட் பாடி. ஸோ இந்த வண்டியில் வந்து அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், லோ ஆஃப் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் அந்த அந்த ரேட்டில் வேறு ஏதாவது வண்டி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது கையை புண்ணாக்கிறோம், இது அந்தளவுக்கு ஆக்காது. அண்ட் பஜாஜ் பார்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் ரிலேபிள் கிடையாது, பட் ஸ்டில் ப்ரைஸ் கம்மி, நம்ம ஈஸியாக மாற்றிடலாம், ஈஸியாக வாங்கிடலான்றது தான் இந்த வண்டியும். இந்த வண்டியில் ஏதாவது டிஃபெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாஸ்டிக்னு வச்சிங்களேன், வீக்கான பிளாஸ்டிக் கிடையாது, எப்படி சொல்கிறது, மேக்ஸிமம் இது வந்து எல்லா ஸ்போர்ட் பைக்கும் வர மைனஸ் தான், கீழே போட்டால் உடனே காலி தான். ஏன் போடாத வரைக்கும் பிரச்சனையே இல்லைன்னு வச்சிங்களேன், கீழே போட்டு தேய்ச்சி கீச்சி எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக நிறையா அடிப்படும், அடிப்படுறதுக்கு பார்ட்ஸ் நிறையா இருக்குன்ற. இப்போ நம்ம ஹீரோ ஹோண்டா பேஷன் அதெல்லாம் எடுத்தோம்னா அதில் அந்த கார்டு கீடுன்னு வரும்னு வச்சிங்களேன், கீழே உள்ளதான் கார்டு அடிவாங்க, வண்டியில் அந்தளவுக்கு அடிப்படாது. ஸோ இதில் வந்து நீங்கள் கீழே போட்டிங்கன்னா டரடன்னு நிறைய அடிப்படுறதுக்கு நிறைய இடம் இருக்குது, நல்லா ஸ்க்ரீனாக ஸ்க்ராட்ச் ஆகிடும் வண்டியே. நம்ம அதாவது நான் உடனே யோசிக்கிறேன், அப்போ நமக்கு அடிப்படுமே, நமக்கு அடிப்படும் கரெக்டு, பட் ஸ்டில் வண்டிக்கு அடிப்படும் போது அதுக்கு செலவாகிடுச்சு இல்லை, நம்ம வந்து மருந்துங்கிறது தேய்ச்சி கூட உட்காந்துருவோம்னு வச்சிங்களேன், வண்டிக்கு நம்ம கடைக்கு தான் கொண்டு போகணும், அதை உடனே மருந்து சரி பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அங்கே போய்ட்டு அது சும்மா நீங்கள் கீழே போட்டிங்க இல்லை ஸ்டாண்டு போடும்போது சரிஞ்சிச்சுனாலும் ஈஸி அடிப்படுறது, நிறையா பார்ட்ஸ் இருக்குது, ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிரும். ஸோ அதனால் மொத்தத்தையும் கொண்டு மாற்றணும் அந்த நிலமே தான். ஸோ இதுதான் ஆர்எஸ்க்கு மைனஸ்ஸு. அண்ட் இந்த வண்டியோட ப்ளஸ்ஸுனால் இது டிசைன் தான், ஃபுல்லாகவே இந்த வண்டியோட டிசைன் மட்டும் தான் இதோட ப்ளஸ்ஸே. இன்ஜின் வந்து ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதே இன்ஜின் வேணும், எனக்கு இந்த லுக்கே பிடிக்கலன்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும் என்எஸ் இருக்குது ஆப்ஷன், அவ்வளோதான். ஸோ மற்றபடி இதான் ஆர்எஸ். ஸோ இவ்வளோ தான் ஆர்எஸை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த வண்டியோட அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அன்டில் தென் இட் ஜஸ்வின் சைனிங் ஆஃப். பை.